புனித அடெல்லா. புனித அடெல்லா 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புனித. ஜெர்மனியின் அரசன் 2ஆம் டாகோபர்ட்டின் மகள் இவங்க. இளமையிலேயே திருமணம் புரிந்து சில காலத்திலேயே தன்னோட கணவனை இழந்தாங்க. பின்ன துறவியானாங்க. புனித போனிபாஸின் சீடர்களில் இவங்களும் ஒருத்தர். 730ஆம் ஆண்டுல இறைப்பதம் சேர்ந்தாங்க. புனித முடியப்பர். இவர் நம்ம ஆண்டவர் அனுப்பிய 72 சீடர்களில் இவரும் ஒருவர். இவர் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த விளங்கியதனால இவருக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் அருளும் ஆற்றலும் நிறைந்தவரா மக்களிடையே மாபெரும் அற்புதங்களையும் அருங்குறைகளையும் செஞ்சு வந்தார். இவர் மோசேவுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக தேவதூஷணம் சொல்வதாக குற்றம் சாட்டி இவரை கல்லால் எரிந்து கொன்றாங்க. இவரோ ஆண்டவராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்ன முழந்தாலிட்டு உரத்த குரல்ல ஆண்டவரே இப்பாவத்தை இவங்க மேல சுமத்தாதையும்னு சொல்லி உயிர் துறந்தாரு. புனித யோவான். இவர் செபதேவியின் மகனும் பெரிய யாக்கோபின் சகோதரமானவர். இவர் இயேசுவையே மிகவும் நேசித்தாரு. திருத்தூதர்கள்ல மிக குறைந்த வயசுள்ளவர். ஆண்டவர் தபோர் மலையில உருமாறியனதையும் பூங்காவனத்துல மரண அவஸ்தப்பட்டதையும் கண்ணால கண்டவர். 4வது சுவிசேஷத்தையும் 3 நிருபங்களையும் திருப்புலிப்பாடு நூலையும் எழுதியுள்ளாரு. இவரை பிடித்த ரோமைக்கு கொண்டு போனாங்க. தோமிசியின் பேரரசன் ஆணையின்படி இவரை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டாங்க. அதிலிருந்து இவர் யாதொரு தீங்கும் இன்றி அற்புதமா வெளியே வந்தாரு. இவர் ஏபேசு நகர்ல 100ஆம் ஆண்டுல இறந்தாரு. இவரது கல்லறை மீது அழகிய ஆலயம் ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. புனித காந்தர்பரி தாமஸ். இவர் லண்டன்ல 1117ஆம் ஆண்டுல பிறந்தாரு. தேவதாயின் மீது இவருக்கு அதிக பக்தி உண்டு. தமது படிப்பு முடிச்ச பிறகு குருவாகணும்னு தீர்மானிச்சாரு. குருவும் ஆனாரு. காந்தர்பாரி பேராயரான தேயோபால்ட் என்பவருடன் வாழ்ந்து வந்தாரு. அவரது அனுமதியோடு இத்தாலி நாட்டுக்கு சென்று போலோனியா நகரில் திருச்சபை சட்ட கல்வியும் பயின்றாரு. இங்கிலாந்து திரும்பியதும் திருத்தொண்டர் பட்டம் பெற்று காந்தர்பரி ஆலயத்தில் உயர்ந்த பதவி வகித்தாரு. 1160ஆம் ஆண்டுல பேராயர் இறந்ததும் அரசன் இவரை கட்டாயப்படுத்தி பேராயர் பதவி ஏற்க செய்தான். இவர் இறந்த 3 ஆண்டுகளுக்குள்ள இவருக்கு மறைசாட்சி என புனித பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. புனித சில்வெஸ்டர். இவர் ரோமையில பிறந்தாரு. இவரோட உள்ளத்துல பக்தி உணர்ச்சிகளை கண்ணி மறியா எழுப்பி விட்டாங்க. திருத்தந்தரையா இருந்த புனித மார்சிலேனஸ் என்பவருடைய கையால் சில்வெஸ்டர் குரு பட்டம் பெற்றாரு. 2 ஆண்டுகளுக்கு பின்ன புனித மெல்சியாதஸ் என்னும் திருத்தந்தை இறந்ததும் இவர் திருத்தந்தையும் ஆனாரு. இவர் சின்ன வயசிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு அதிக அன்பு செலுத்துவார். அவங்களுக்கு உணவளிப்பதும் அவர்களுடைய கை கால்களை கழுவி விடுவதும் அவ்வளவு அன்பு காட்டுவார். இதைய இவருடைய செயல்களை பார்த்த அந்நாட்டு கவர்னர் இவரை அழைச்சு இந்த செயல்களை செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி பார்த்தாரு. அப்படி செஞ்சா சிறையில் அடைப்பேன்னு சொன்னார். ஆனால் புனித சில்வெஸ்டர் அந்த கவர்னரை பார்த்து இன்று இரவே நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அந்த இரவே அந்த கவர்னர் ஒரு மீனுடைய எலும்பை முழுங்கி அவர் இறந்து போனார். ஆர்லஸ் நகரில் நடந்த சங்கத்துக்கு 4 பிரதிநிதிகளை இவரை அனுப்பி வச்சாரு. புனித சில்வெஸ்டர் 24 ஆண்டுகள் 11 மாதங்கள் திருச்சபையை நடத்தி 335ல இறந்தாரு.